இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். பொது காலம் 16 வாரத்திலே அடியெடுத்து வைக்கும் இந்நாளிலே இறை வார்த்தை வழிபாடு நம் அனைவரையும் புனிதர்களாக வாழவும் புனித பாதையில் பயணிக்கவும் அழைப்பு விடுக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் பணி பொறுப்பேற்ற 5 ஆண்டின் நிறைவின் நினைவாக ஒரு திருத்தூதை வெளியிட்டார். அத்திருத்தூதின் பெயர் மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள் என்பதாகும். இந்த புத்தகத்தின் அல்லது இந்த திருத்தூதின் மைய கருத்தானது பாவத்தை விட்டுவிட்டு புனிதத்தில் வளர வேண்டும் என்பதாகும். ஆக நாம் புனிதத்தில் வளர வேண்டுமென்றால் நற்செய்தியின் விழுமியங்களை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டுமே புனிதத்தில் வளர முடியும் என்று இந்த திருத்தூதிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக எடுத்துரைக்கின்றார். ஆக இன்றைய நற்செய்தியின் கூட நம் அனைவரையும் நம்மில் உள்ள பாவ கலைகளை அல்லது தீய செயல்களை களைந்துவிட்டு நம்மால் முடிந்த நற்செயல்களை அல்லது நல்ல பண்புகளை நம்முடைய மனதில் ஏற்றி வாழ அழைப்பு விடுக்கின்றது. பாவங்கள் பல செய்தாலும் நாம் அனைவரும் மனிதர்களே. எனவே கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் எப்பொழுது மனம் திருந்தி என்னோடு வருவான், என்னோடு வருவாள் என்று. எனவே நாம் அனைவரும் நம்மிடம் இருக்கின்ற தீய செயல்களான அகங்காரம், ஆணவம், சுயநலவாதம், கோபம், குடிவெறி, கொலை போன்ற தீய பண்புகளை அகற்றிவிட்டு நம்முடைய கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை மறவாமல் நாம் நல்ல பண்புகளான அன்பு, அமைதி, இரக்கம், பாசம், பொறுமை, நீதி, நேர்மை போன்ற பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் ஒரு நாள் புனிதராக மாறலாம். எனவே நம்முடன் இருக்கின்ற தீய கலைகளை அகற்றிவிட்டு நாம் எவ்வாறு புனித பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓர் ஆலமரத்தடியில் படுத்து உறங்கிய ஒருவர் கண் விழித்தாராம். அம்மரத்தின் அருகாமையில் இருந்த ஓர் சுரை செடியில் பெரிய சுரக்காய் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கடவுளிடம், கடவுளே, உமக்கு அறிவு இருக்கின்றதா? இவ்வளவு பெரிய ஆலமரத்துக்கு சிறிய பழத்தையும் இவ்வளவு சிறிய சுரை கொடிக்கு பெரிய காயையும் ஏன் படைத்தாய் என்று கேட்டாராம். அவ்வேளையில் ஆலம்பழம் ஒன்று அவர் கண்மேல் விழுந்தது. உடனே, கடவுளே, என்னை மன்னித்து விடு. ஆலமரத்திற்கு பெரிய பழம் இருந்திருந்தால் இந்நேரம் என் கண்கள் சிதறி போயிருக்கும் என்றாராம். பல வேளைகளில் இயற்கை சீற்றங்களையும் மனிதரின் அவலங்களையும் கண்டு கடவுளை குறை கூறுகின்றோம். ஓர் ஊரிலே, ஒரே தெருவிலே ஒன்றுக்கொன்று முரண்பட்ட 2 நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒரு பெண் திருமணம் செய்து பூவும் பொட்டும் வைத்து கழுத்தில் தாலி அணிந்து மனக்கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அதே தெருவில் வேறொரு பெண் தன் கணவரை பறிகொடித்து தாலி அறுபட்டு வெள்ளைப்புடவை அணிந்து விதவையாக காட்சியளிக்கின்றார். வேறுபட்ட 2 காட்சிகளை கண்ட புலவர் பக்குடை நன்கனியார், கடவுள் பண்பில்லாமல் உலகை படைத்துள்ளார், இவ்வுலகம் கொடியது என பாடியுள்ளார். எவ்வாறெனில், படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னா தம்ம இவ்வுலகம் என்று. இவ்வுலகில் ஒரு சிலர் பிச்சை எடுத்துதான் பிழைக்க வேண்டும் என்பது கடவுளின் நியதி என்றால் அக்கடவுளே பிச்சை எடுத்து அழியட்டும் என்று கடவுளையே சபிக்கிறார் வள்ளுவர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்று. கடவுள் இவ்வுலகை நன்றாக, மிகவும் நன்றாக, அருமையாக படைத்தார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. நன்மையே உருவான கடவுளிடமிருந்து தீமை வர முடியாது. எனவே சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. அப்படியானால் கடவுளின் படைப்பில் தீமை எவ்வாறு நுழைந்தது? இக்கேள்விக்கு வயலில் தோன்றிய களைகள் ஓமை மூலம் இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து பதிலளிக்கின்றார். வயலில் நல்ல பயிர்கள் நடுவே களைகள் தோண்டுகின்றன. இக்களைகளை விதைத்தவன் பகைவன்
அல்லது அழகை? இந்த பகைவன் அல்லது அழகை யார்? பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் என்று யோவான் புத்தகம் 8:44 பார்க்கின்றோம். மனிதர்களை விழுங்க முயலும் கர்ச்சிக்கும் சிங்கம் என்று 1 பேதுரு 5:8 பார்க்கின்றோம். உலகம் முழுவதும் அவன் பிடியில் இருக்கின்றது என்று 1 யோவான் 5:19 பார்க்கின்றோம். ஆக களைகளை உடனடியாக களைய கடவுளிடம் சக்தி இல்லையா? இக்கேள்விக்கு இன்றைய முதல் வாசகம் அழகாக எடுத்துரைக்கின்றது. என்னவென்றால், கடவுள் மிகுந்த பொறுமையோடு மனிதர்களை ஆள்கின்றார் என்றும் பதிலுரை பாடல் கூட அழகாக எடுத்துரைக்கின்றது. கடவுள் அருள் மிகுந்தவர் என்றும் விரைவில் சினமுறாதவர் என்றும். ஆக பொறுமை உள்ள கடவுள் உடனடியாக தீயவர்களை அழிக்காமல் இறுதி நாள் வரை பயிர்களுடன் களைகளையும் வளர அனுமதிக்கின்றார். அறுவடை நாளில் களைகளை பறித்து சுட்டரிப்பார் என்று மத்தேயுவின் செய்தி 13:30 பார்க்கின்றோம். ஆக கிறிஸ்துவின் 2வது வருகையின் போது உலகம் புத்துயிர் பெறும். புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும். அந்நாள் வரை உண்மையும் பொய்யும் ஒளியும் இருளும் சாவும் வாழ்வும் கலந்தே இருக்கும். உலக முடிவில்தான் தீயோர் தீச்சுளையில் தள்ளப்படுவர். நேர்மையாளர் விண்ணகத்தில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். நெறிக்கட்டவனை ஆண்டவர் வாயினால் ஊதி ஒழிப்பார். மனிதர்களை ஏமாற்றி வந்த அழகை கந்தக நெருப்பு ஏரியில் எரியப்படும் என்று திருவெளிப்பாடு புத்தகம் 20:10 பார்க்கின்றோம். ஆக இறுதியில்தான் நன்மையை தீமையை வெல்லும் என்று கூறிக்கொண்டு நாம் செயலற்று இருக்கக்கூடாது. இப்போதே தீய சக்திகளின் அச்சை முறிக்க வேண்டும். அரசியல்வாதிகளின் அயோக்கியத்தனத்தை, மதவாதிகளின் போலித்தனத்தை, வன்முறையாளர்களின் வக்கிர புத்தியை, வியாபாரிகளின் கலப்படத்தை, உலக சந்தையின் இறையாண்மையை, வல்லரசுகளின் புதிய காலனி ஆதிக்கத்தை இனம் கண்டு வேரறுக்க வேண்டும். ஏனெனில் இத்தீய சக்திகளின் மூலமாக அழகை தனது இருளின் ஆட்சியை பரப்பி கொண்டிருக்கின்றது. ஓர் ஆலமரத்தடியில் குட்டி சாத்தான்கள் அரட்டை அடித்து கொண்டிருப்பதை கண்ட லூசிபெய் அவற்றை சாட்டையால் அடித்து, ஏன் மனிதர்களை கெடுக்காமல் சோம்பேறிகளாக அரட்டை அடித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அக்குட்டி சாத்தான்கள், தலைவா, நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் மனிதர்கள் எங்களை விட நன்றாக செய்கின்றார்கள் என்றனவாம். சாத்தானின் கையாட்கள் திருச்சபையில் இருக்கின்றார்கள் என்பது மிகவும் வேதனைக்கு உரியது. திருச்சபை தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தற்கொலை முயற்சியில் இறங்கியுள்ளது என்று திருத்தந்தை 6 பவுல் கூறியது குறிப்பிடத்தக்கது. எனினும் நாம் மன விரக்தி அடையாது தீமையை எதிர்த்து போராட வேண்டும். இப்போராட்டத்தில் தூய ஆவியார் நம்முடைய பெரு மூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று திருத்துதர் பவுல் 2வது வாசகத்திலே எடுத்துரைக்கின்றார். இவ்வுலகின் தலைவனாகிய அழகைக்கு கிறிஸ்துவின் மேல் அதிகாரம் இல்லை என்றும், கிறிஸ்து தமது இறுதி ஜபத்தில் கூட தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்று வேண்டுகின்றேன் என்று யோவான் செய்தி 17:11 எடுத்துரைக்கின்றார். அவரது மன்றாட்டு ஒருபோதும் வீண் போகாது. ஏனெனில் புனித யாக்கோபு கூறுகின்றார், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும் என்று. எனவே நாம் கடவுள் நம் சார்பில் இருப்பதை உணர்ந்து தீய சக்திகளை எதிர்ப்போம். அழகையின் அச்சாணியை முறியடிப்போம். எனவே நம் இறைவனாகிய ஆண்டவர் நம்மை அனைவரையும் பாதுகாத்து நம்மை ஒருபோதும் சோதனைக்கு உட்படுத்தாமல் தீயனிடமிருந்து விடுவித்தருள்வார். அன்பு பிள்ளைகளே, ஜெபிப்போமா. எங்கள் அன்பு இயேசுவே, நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்யும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் அன்புறவை வளர்த்து இதயங்கள் இணைகின்ற இனிய குடும்பமாக மாற எங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்கள் குடும்பத்தின் தலைவராகவும் இருந்து உற்ற நண்பனாகவும் இருந்து எங்களுக்கு வாழ்வழித்து வழிநடத்தி வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறி உம்மை போற்றுகின்றோம். எங்கள் குடும்ப வாழ்வில் வரும் இன்பத் துன்பங்களை சந்திக்க உமது ஆற்றல் எங்களுக்கு உண்டு என்பதை உறுதியாக நம்புகின்றோம். நாங்கள் சேர்ந்து ஜெபிப்பதில் உமது பிரசன்னத்தை உணரவும் ஒருவர் ஒருவரிடம் உமது சாயலை காணவும் எங்கள் தியாக வாழ்வில் உமது அன்பை வெளிப்படுத்தவும்
எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் பெற்றோருக்கு தங்கள் அர்ப்பணத்தின் நிறைவை தந்தருளும். குழந்தைகளும் சிறுவர்களும் தேவையான அன்பும் அரவணைப்பும் பெற்று பண்பும் பரிவும் கொண்டவர்களாக வளரவும் வாழவும் அருள் புரியும். இளைஞர்கள் இளம் பெண்கள் பயனுள்ள குறிக்கோளை வளர்த்து தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த துணை புரியும். எங்கள் நலனுக்காக தம்மை அர்ப்பணித்து இவ்வுலகை விட்டு பிரிந்த எங்கள் உறவினர்களுக்கு நிலை வாழ்வை கொடுத்தருளும். பல்வேறு இன்னல்களால் துன்பத்தில் தவிக்கின்ற குடும்பங்களை உமது பராமரிப்புக்கு கையளிக்கின்றோம். நோயற்றோர், முதியோர், வறுமையில் வாடுவோர், கைவிடப்பட்டோர் ஆகியோருக்கு ஆதரவாக இருக்கும் வரத்தை தந்தருள வேண்டுமென ஜெபிக்கின்றோம். அன்பு, உண்மை, நீதி, சமாதானம் ஆகிய மதிப்பீடுகளுடன் வாழ்ந்து உமது இறை ஆட்சிக்கு நாங்கள் சாட்சிகளாகி வாழ அருள் புரியும். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.